ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும்போது நம்ம செர்விக்கல் பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கும், அதாவது என்ன எவ்வளோ சென்டிமீட்டரில் ஓப்பனாக இருக்கும், அது வந்து எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ ஓப்பனாக இருக்கிறது வந்து ரொம்ப சேஃப் அப்படின்றத வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலர் அப்புறம் எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டே வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் பாயிண்ட், ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரியும், அதாவது புதுசாக கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ப்ராசஸ் தெரியாது. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஃபஸ்ட் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செர்விக்கில், ஓகேங்களா, அதாவது நம்ம பிறப்புறப்பு பெண் பிறப்புறப்பில் வந்து ஃபிட்டாகி தலை வந்து நின்றுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நல்லா திறந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஈஸியாக வந்து வரும், சரிங்களா. இப்போ நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ கர்ப்ப காலத்தில் நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், 5 லிட்டர் வரை தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தால் சிசெக்ஷன் போயிடும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் குழந்தைக்கு வெளியே வரும்போது மூச்சு திணறல் ஏற்படும் சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசெக்ஷன் ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. உள்ள தண்ணி சத்து வந்து பார்த்திங்கன்னா 8க்கு மேலே இருக்கணும், கண்டிப்பாக ஒரு 12-10க்கு மேலேயாச்சும் இருக்கணும், 11-12 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாட்டர் லெவல் நீர் சத்து கரெக்டாக இருக்கணும், சரிங்களா. உங்களுக்கு நிறைய, அதாவது நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸியாக, குழந்தை சின்னதாக இருக்குது, தண்ணி சத்து எனக்கு கரெக்டாக இருக்குன்னா மட்டும் பண்ணிட மாட்டாங்க. கர்ப்பகால பிபி இருக்கக்கூடாது, கர்ப்பகால சுகர் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிபி லெவல் நார்மலாக இருக்குது, வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குது, பேபியோட வெயிட்டு ஓரளவுக்கு நார்மலான வெயிட்டு தான், ஈஸியாக உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு பொசிஷன், ஹெட்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் எனக்கு சிசெக்ஷன் பண்ணிடுவாங்களாக்கா, அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு பார்ப்பாங்க, ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிபிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட அளவு பார்த்துட்டு தான் டாக்டர் சொல்லுவாங்க. கை வச்சு பார்க்கும்போதே அவங்களுக்குமே தெரிஞ்சிடும் டெலிவரி டயத்தில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிஷினே வந்துருச்சு, தலையை மட்டும் கவ்வி எடுக்கிற மாதிரி, சரிங்களா. உங்களுக்கு அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். தலை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. மற்றபடி பேபி வெயிட்டில் எனக்கு நார்மல் தான்க்கா, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, வாட்டர் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சிசெக்ஷன் அந்த அளவுக்குலாம் போகாதுங்க. உங்களுக்கு தலையை மட்டும் பிடிச்சி கொஞ்சம் ஈஸியாக ஃபஸ்ட் வேலையை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 36 வாரத்தில் இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு பிரசவ வலி வரலாம். சப்போஸ் 36 வாரத்துக்கு முன்னாடி பிறந்தால் அது ப்ரீ மெச்சூர் பேபின்னு சொல்லுவாங்க, அதாவது குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. குறைப்பிரசவத்தில் பிறந்தாலும் ஏதாவது குறைபாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபியை வந்து அழகாகவே கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 20 டேஸ் வந்து உள்ளே வளர்த்துருந்தே நல்லபடியாகவே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதை நினச்சலாம் கவலைப்பட வேணாம். இப்போ வந்துடலாம், இப்போ நம்ம மேட்ருக்கு வந்துடலாம். 36வது வாரத்தில் இருந்து உங்களுக்கு செர்விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும் ப்ரைவேட் பார்ட், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆக போகுது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனிட்டல் வெஜினா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் ஆகும் அந்த இடத்துல. இது ஒரு சிம்டம்ஸ் தான், உங்களுக்கு கர்ப்பப்பை திறக்க போகுது அப்படின்னாலும் நார்மலாக இருக்கும்போது வெஜினா அவ்வளோ பெயின் உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓப்பன் ஆகும்போது ஒரு சிலருக்கு வீக்கம் கூட கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த சைடு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக வரலாம், ஒரு சிலருக்கு ரொம்பவே பெயின் தாங்க முடியாது, டே பை டே ரொம்ப பெயின் ஆகும். இந்த இமேஜில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விரல் உள்ளே போகும், அப்போ அது 1 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. 3 சென்டிமீட்டர் ஓப்பன் அப்படின்னா 2 விரல் உங்களுக்கே தெரியும், நீங்களே ப்ரைவேட் பார்ட் வந்து குளிக்கும்போது கை வச்சு பார்த்தாலே தெரியும். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 விரல கொஞ்சம் அகட்டி வச்சிங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர். அதே தான் 2 விரல நீங்கள் இந்த மாதிரி அந்த இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி வச்சு உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு 36 வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, 36 வாரத்தில் இப்போ 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 37 வாரத்தில் 3 இல்லைன்னா 4 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கலாம். 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்ப்பாங்க. 7 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு கொண்டு போயிடுவாங்க, அதுக்கடுத்து வந்து இனிமா கொடுப்பாங்க, நிறைய ப்ராசஸ் உங்களுக்கு போகும். ஸோ இப்போ உங்களுக்கு நார்மலாகவே குழந்தை வந்து எப்போ வெளியே வரும் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். 10 சென்டிமீட்டர் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா
கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை வெளியே வரும்போது உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் ஓப்பனில் தான் வரும், சரிங்களா? அந்த கரெக்டாக அது புஷ் பண்ணி வலிக்கு கொடுத்துட்டு வெளியே வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு விரிவடையும்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீச் பொசிஷன், வெர்டிகல் பொசிஷன்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நார்மல் டெலிவரி கொஞ்சம் ரேர் தாங்க. ஸோ அதையெல்லாமே டாக்டர் வந்து சி செக்ஷனுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை சென்டிமீட்டர் அப்படின்றது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரூட்ஸோட இமேஜை வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் எத்தனை எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இந்த இமேஜில் பாருங்கள், 1 சென்டிமீட்டருக்கு ஒரு ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க, ப்ளூபெரி ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. 3 சென்டிமீட்டருக்கு பாருங்களேன், ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. அதாவது அதை நம்ம வெட்டி வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட் வந்து நமக்கு வந்து என்ன அந்த வட்டம் அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து நம்மளோட செர்விக்ஸ் வந்து லேபர் பெயினப்போ நமக்கு விரிவடைஞ்சிருக்கும் அப்படின்றத நமக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்டை வச்சு நமக்கு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதைத்தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டருக்கு பாருங்கள், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டருக்கு வெள்ளரிக்காய், 8 சென்டிமீட்டருக்கு ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வந்து ரவுண்டாக வெட்டி வச்சா எந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி நம்ம செர்விக்கல் வந்து விரிவடைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. 9 சென்டிமீட்டருக்கு லெமன் ஆரஞ்சு எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். 10 சென்டிமீட்டருக்கும் பாருங்கள், அதேமாதிரி பெருசாக. 10 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபர் பெயினுங்க. 10 சென்டிமீட்டருக்கு உங்களோட செர்விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு விரிவடையுங்க. ஏன்னா பேபி வந்து உங்களுக்கு பெருசாக இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெளியே வருவாங்க. ஸோ இவ்வளோ பெருசாகுதே நம்ம வெஜ்ஜாக வந்து நெக்ஸ்ட்டு டைட் பண்ண முடியாதுன்னா அது ஒரு ப்ராப்ளம், நம்ம அதை வந்து எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேபி ரிலீஸ் வெளியே வந்த உடனே நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆயிரும், நமக்கு வந்து சுருங்கிருங்க. அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேணாங்க, அவ்வளோதாங்க. பேபி நல்லபடியாக உங்களுக்கு இப்படித்தான் நார்மல் டெலிவரியில் வெளியே வரும். ஸோ இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.